Thank you.
Thank you.
என்னை ஒருத்த எவன் தொட்டானோ அண்ட வில்லை வலிப்போய் ஒருத்த எவன் என்ன தொட்டானோ பெரிய இப்ப நம்ம நாட்டுக்கு ஒரு புயித்த மாதிரி புயித்த மாதிரி நான் என்ன சொன்னா அண்டத்தை வில்ல ஒழிப்பானா இந்த பூமிய இந்த பூமிய பாயா சுருட்டி மக்கள் வைப்பான அக்கில வைப்பானா அது மாதிரி பெத்த மந்திரவாதி வந்துடுறான் இந்த மணல் இந்த மணல் அத கை கையில தீப்பானா அப்படி ஜெயிக்கலாம் இந்த புறம்போக்கு மட்டும் ஒரு அளவு அர்ஜுன் அவர் பஸ் போறா பஸ் வந்துச்சு சீனிவாச பஸ் வந்துச்சு போனோம் வருங்க மனதை கைதா திரிச்சுட்டா நீ திரிச்சுட்டா நீ மட்டும் அவன் எனக்கு அடக்கம் அவன் சொத்து சோழன் கேட்டுறீங்களா நான் திரிக்கலாம் இந்த பொறுமை புளியமரம் மட்டும் தான் அடைஞ்சிருக்க ஓ நீ மட்டும் தான் அடக்கம் அனாத புள்ள அனாத புள்ளராஜா அவன் கைதா திரிச்சுட்டானா பொண்டாட்டி எல்லாம் அடக்கம் அப்படி திரிக்கலாம் அவன் மட்டும் அடக்கமா என்ன காரணம் என்று கேளு நான் சொல்றேன் நான் சொல்றேன் அது என்ன காரணம் அவன் ஊட்டி அவன் அப்பா அம்மா அண்ணன் புள்ள பொறுமோக்கு அது எப்படிதான் அது பொறுமோக்கு அது அதனால அவன் மட்டும் அடக்கமா போச்சு இந்த சபையில எவனோ ஒருத்த ஜட்டி போல வந்துட்டானா ஜட்டி போடல எவன் என்ன கேட்ட சட்டி போடல லிங்கி கட்டிருக்கிறான் போட்டுக்கிறான் போட்டுக்கிறான் படிக்க மாட்டேங்கிறான் மறுபடியும் மறுபடியும் விட்டு பாருமா அவன் நான் பாத்துக்கிறான் அப்புறம் ¡Gracias!
போறவங்களுக்கு அடக்குமா போதுரா? என்ன காரணம்? இந்த சபையில யாரோ ஒரு பாட்டி, வயசான பாட்டி, வயசான பாட்டி வயசுக்கு வந்தான பையன், வருஷத்துக்கு ஒரு முறை கிடா வெட்டி போய் வச்சு பொங்கல் வைக்கிறல்ல, குஞ்சாச்சு பொங்கல் வைக்கிறேன், நீதான் அம்மா போய் குஞ்சி கல்புரை ஏத்துறா, ஏத்துறேன் கையில வாரி போடுறாங்க. நான் சொன்னேன்ல இந்த சபையில ஒருத்த குசுட்டானே, தம்பி ஏ சந்திரசேகர் வாடா வாடா மகாராஜா மலையிருச்சு ஒரு சமாச்சாரம் ஒண்ணு, அவரு திரிச்சத பாக்கலையா? மறுபடியும் திரிக்க சொல்றாரு, நீ கை திரிச்சத
கயிறு திரிச்சுட அவர் பாக்கலையா மறுபடியும் திரிக்க சொல்கிறார். மறுபடியும் திரிக்க சொல்றாரு, திரிக்க சொல்கிறார். மகாராஜா கூட தான் பூஜை விட்டு போறான். ஆமா, ஒரு பொண்டாட்டி புள்ள நாடு நகரம் புறத்தையும் வந்து அடவு வச்சுக்கிறோம். அடவு வச்சுட்டு திருக்கிட்ட பாக்காத எவன் முன்னாடி சாண்ட குடுத்துருந்தான் கேட்டாங்க. அவன் அவன் கேட்டான, அவன் கேக்குறாங்க. அதாவது தூண்டி போடுறனா கண்ணி எது மேல இருக்கணும்? மீனுக்கு தூண்டி போடுறோம், அது எது மேல இருக்கணும்? நம்ம கண்ணி எது மேல இருக்கு? எது மேல இருக்கணும்? வேற தக்க மேல இருக்கா கண்ணி? அப்பதான் மீன் மேலதான் தெரியும். ஒரு வேலைக்கு ஒரு நாளைக்கு ஒரு தடவை சாப்பிடுறேன் மகாராஜா ஊரை வச்சு மகாராஜா நான் பார்த்துட்டேன் கிடையாது.
அந்த காலத்துல விவசாய செய்தி கொடுக்கிறது நெல்லு நட்டு நாங்க சாப்பிட்டோங்க, அதனால ஏறி போச்சு. ஆனா இப்ப எல்லாமே அதனால எப்படி விளையாட்டாக உற்பத்தி செய்யப்பட்ட எனது பெயர் போடுற அதே மாதிரி நடப்போனா
தண்ணி மாறா தண்ணி 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 மந்திரி பிரதானிகளோ தந்திரி பிரதானிகளோ ஐயோ மகாராஜா நீ வரணும்னா மந்திரி பிரதானிகளோ தந்திரி பிரதானிகளோ தந்திரியா ஏ மந்திரி தந்திரி பிரதானிகளோ அவரே அவரே யாரமா இப்படி புத்திரா நீங்க பாப்பா பால் மாறியே அவர் நிறைய ஓட்டை பார்த்தது ஓ ஓட்டை கேக்குறியா மகாராஜா கரியன்றா அப்படின்னு கேக்குறீங்க எனக்கு பணி ஏற்படுமா மகாராஜா நீ அக்கறை சிறுவன் தள்ளி போயிருக்க அவனுக்கு அப்புறமா என்னங்க குதிரை படைகளும் என்ன சொல்றீங்க கம்பை இடிச்சு கூழாக்கி நாளைக்கு குடிக்கலான்னு சொல்லுங்க நடனம் புரிய வேண்டும் எப்படி தெரியுமா கையெழுத்து
வந்து